നമസ്കാരം. സർവഗുരു ബിയോ നമഃ. ഇത് നമ്മുടെ ഉലകം ചാനൽ നേരുകൾക്ക് വേങ്കടം രാമനാരായൺ അൻപ് കലർന്ന വണക്കങ്ങൾ. ഇപ്പോൾ നമ്മൾ പാക്ക പോകുന്നത് വരക്കൂടിയ സുഭകൃത വർഷം ദക്ഷിണായണം, ശരത് ഋതു, തുലാമാസം അതായത് ഐപ്പസി മാസം ആൻഡ് കാർത്തികി മാസം. இந்த வாரம் நவம்பர் 14-லிருந்து நவம்பர் 20 வரையில் இருக்கக்கூடிய இந்த வாரத்தினுடைய வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். வார பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம். திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை, திங்கக்கிழமை புனர்பூசம் பூசம், செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் பூசம் ஆயில்யம், புதன்கிழமை ஆயில்யம் மகம், வியாழக்கிழமை மகம், அடுத்தது வெள்ளிக்கிழமை பூரம், உத்தரம் ஹஸ்தம், ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம். இந்த நட்சத்திரங்கள் சஷ்டியிலிருந்து ஆரம்பித்து ஏகாதசி வரையில், இது துவாதசி வரையிலும் இந்த வாரம் இருக்கிறது. சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசியாக இந்த வாரம் நம்ம எதிர்கொள்கிறோம். மேஷத்தில் ராகுவும், மிதுனத்தில் செவ்வாயும், துலாத்தில் சூரியனும் கேதுவும், அதாவது துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு, ஐப்பசி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் செல்கிறார். இது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா இந்த மாதம் துலா மாதம் முடிய போயிடுது. அந்த துலா ஸ்நானம் என்று சொல்வார்கள், கடமுகம் முடவன் முழுக்க என்று சொல்வார்கள். அதற்கடுத்தது விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும், கடைசி நிமிஷத்தில் சுக்கிரனும் புதனும் சூரியனுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடுறாங்க. அடுத்தது மகரத்தில் சனியும், மீனத்தில் குருவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இதுதான் இந்த வாரத்தினுடைய பொது பிளானட்டரி பொசிஷன். இப்போ நமக்கு இண்டிவிஜுவலாக மேஷராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த 14 தேதியிலிருந்து 20 தேதி வரை இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த இப்போ நம்ம வாரத்தினுடைய மிடிலில் இருக்கோம், ஒரு மாதத்தினுடைய மிடிலில் இருக்கோம். அதே மாதிரி சந்திரனிடம் நம்ம இந்த வார பலன்கள் பார்க்குறது, ஒவ்வொரு பலனும் பார்க்குறதுங்கிறது ஒவ்வொரு விசேஷம். அதாவது மாத பலன்கள் வேறு, வார பலன்கள் வேறு, வருட பலன்கள் வேறு. இதை நம்ம பார்க்குற போது இந்த வார பலன்கள் பார்க்கச்சே சந்திரனையும் சூரியனையும் வச்சு, அந்த ஒளியினுடைய ரகைகளை வைத்து நம்ம பார்க்குறோம் இந்த வார பலன்கள். அது எப்படி இருக்கும், இந்த மிடில் ஆஃப் த வீக்னு சொல்கிறோம். சந்திரன் ஷஷ்டியிலேருந்து ஏகாதசி வரையிலும் இருக்கக்கூடியதாக இந்த வாரம் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால் சந்திரன் சூரியனுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய வாரமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக மேஷராசிக்காரர்களாகிய நமக்கு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அது 3 செவ்வாய் இருந்து வழிநடத்துகிறார், 7 சூரியன், நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. நீச்சமாக இருந்தாலுமே அது ராஜயோகத்தை தரக்கூடியதாக நமக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே சிறு சில சந்தர்ப்பங்களில் சிறு சில சஞ்சலங்கள், சிறு சில அதாவது எதிர்பாராத விதமான ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தாலும் அது நிவர்த்தி செய்யக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. சில சில சந்தர்ப்பங்களில் எல்லா சந்தர்ப்பமே நம்ம நினச்சது அத்தனையுமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இந்த வாரம் கொஞ்சம் நமக்கு நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். இருந்தாலும் அந்யோன்யம், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடும். சண்டை சச்சரவு வராமல் இருக்காது, வரத்தான் வரும். அதை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக உடனே, இதனால் வரைக்கும் நம்ம 2 நாள் 3 நாள் எடுத்துகிட்டு போவோம், இப்படினா 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் சரி பண்ணி நம்ம வாழ்க்கையை அருமையாக நடத்தி கொள்ளக்கூடியதாக இந்த மேஷராசிக்காரர்களாக நமக்கு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அழகானது ஒரு வாரமாக. அலைச்சல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அலைச்சல் இல்லைன்னா பிஸ்னஸில் வருமானமே கிடையாது. சில பேர் ரொம்ப ரேராக உட்கார்ந்த இடத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது தவிர இந்த அலைந்து செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் அதிகமாக வரக்கூடும் என்றாலுமே அதற்குரிய பலனும் அதிகமாக இருக்கக்கூடும். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவர்களுக்கு, நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கக்கூடும். அதை கண்டு நாம் மனசு கலங்க வேண்டாம். ஏன்னா அடுத்த வரக்கூடிய ஓரிரு வாரங்கள் நம்ம அதை மேக்கப் செய்யக்கூடிய வாரமாக அமைந்திருக்கும். அதனால் அதற்கேற்றபடி பிளான் பண்ணி நம்ம ரொம்ப நிதானமாக செயல்படுவது என்பது சிந்தித்து செயல்படுவது. ஒரு இடத்துல நம்ம பேசுகிறதுக்கு போகிறோன்னா எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு தெரிந்து பேசுவது நல்ல தரக்கூடியதாக இருக்கும். இயலசை நாடகத்துறையில் போன்ற மேன்மையை தரக்கூடியதாகவும், சின்னத்திரை பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு சிறு 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 சங்கடங்கள் வந்தாலும், எதிர்பார்த்து நம்ம போகிற இடத்துல சில சங்கடங்கள் இருந்தாலுமே மனநிறைவை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கும். போகிற இடத்துல நமக்கு கிடைக்கல அப்படின்னா கூடமே வேறொரு இடத்துல நம்ம கிடச்சி நம்ம கிடைச்சதை வந்து ரொம்ப திருப்தியாக செய்யக்கூடியதாக. இப்போது நம்ம 3 உதாரணத்துக்கு ஒரு நாடகம் 3 வாரம் போடணும்னு நம்ம நினைக்கிறோம்.
அந்த போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லைன்னா கூட ஒரு நாள் கிடைச்சா கூட அந்த ஒரு நாள் நமக்கு மன திருப்தியையும் மன வலிமையும் தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கும். சிற்சில உபாதைகள் வரலாம், அந்த உபாதைகளை தவிர்த்து நாம் முன்னாடியே பிளான் பண்ணி மருத்துவ செலவுகளை நாம் உணர்ந்து கொண்டோமானால், ஏன்னா நமக்கு எட்டாம் வீட்டில் சூரியனும் புதனும் போகும்போது சில செலவுகள் மேன்மைகளும் தரும், புத்தி மேன்மைகளும் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களே, இந்த மிடில் வீக்குன்னு சொல்லுவோம், அதாவது மிடில் ஆஃப் த மந்த், 14-20 இருக்கக்கூடிய வாரம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக. ஏன்னா நம்முடைய ஏழாம் வீட்டில் சுக்கரனும் புதனும் செவ்வாயனுடைய வீட்டில் இருப்பார். அந்த செவ்வாய் நமக்கு இரண்டில் இருக்கிறதுனால கணவன் மனை உறவு என்பது மிக 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 மேன்மையை தரக்கூடிய உறவாக அமைந்திருக்கிறது. அது ஒன்றும் சந்தேகமாக இல்லை. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சஞ்சங்கள் சண்டை சச்சரவுகள் இருந்து வந்து இந்த வாரம் அப்படி இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நமக்கு சந்ததி உண்டாவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஏன்னா கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, நம்முடைய சகோதர சகோதரருடைய உறவும் மேம்படக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. நண்பர்களும் நமக்கு இதுவரைக்கும் கொஞ்சம் முறைச்சின் போனவங்கெல்லாம் நம்மகிட்ட ஒரு ஃபோனில் இல்லை வாட்ஸ்அப்பில் இல்லை நம்மை கண்டுகொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் இந்த வாரம். அது நிலம் வாங்கி விற்பவர்களாகட்டும், தொழில் செய்பவர்களாகட்டும், அதில் உழைப்பவர்களாகட்டும், எல்லாருக்குமே இந்த வாரம் ஏற்றத்தை தரக்கூடியதாக வாரமாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, நிழல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சிறிது தொய்வு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கலாம். ஷேர்ஸ் வாங்கி விற்பவர்கள் கொஞ்சம் யோஜனை செய்து இந்த ஷேர்ஸில் போடுற பணத்தை எப்படி போடலாம் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணி போடுறது, அதாவது முதலீடு செய்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் எந்த முதலீட்டை செய்தாலும் 2 முறை 3 முறை நிதானித்து அந்த முதலீட்டை செய்வது என்பது நிச்சயமாக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். சில சில உபாதைகள் நமக்கு வரலாம், கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள், அதே போன்று நீர் சம்பந்தப்பட்ட, நீர் கோத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவோம். மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மருத்துவ செலவை முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் வச்சுக்கிறதோ அந்த மாதிரி சில செய்கைகள் செய்து கொண்டால் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் மேன்மையாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, நவம்பர் மாதம் 3வது வாரம் என்று சொல்லக்கூடிய 14-20 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுடைய வாரமானது இந்த வாரம் நமக்கு அதிர்ஷ்ட வாரமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதிர்ஷ்டம்னா 5வீட்டில் இருக்கு, சூரியன் இருக்கார், கேது இருக்கார், சூரியன் புதன் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார். புதனும் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார். 2 நாள் கழித்து அந்த பக்கம் விருச்சிகத்துக்கு போகிறாருன்னா கூட மேன்மையை தந்துவிட்டு தான் செல்வார். நாம் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஏதாவது சைன் பண்ணணும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணணுன்னா நிச்சயமாக இந்த வாரம் சைன் பண்ணணும். அது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது தவிர பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் நுணுக்கங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கும். வெளிநாடு செல்பவர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களாக நமக்கு வெளிநாடு செல்பவர்களுக்கு எந்த விதமான இன்னல்கள் இருந்தாலும் ஏற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட, நமக்கு உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் யோஜனை பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் மூட்டு வலி இருப்பவர்கள், முழங்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய மூட்டு, அந்த கணுக்கால், அந்த சதை பிடிப்பு இருப்பவர்கள், மூட்டு வலி இருப்பவர்கள் ஏற்றம் இறக்கத்தில் அவசரப்படாமல் செல்வது என்பது மிகவும் நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாம் நினைத்ததை விட, எதிர்பாராததை விட, வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால் கொஞ்சம் நிதானத்தை செலவு செய்வது என்பது மிகவும் மேன்மையை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. நீர் சம்பந்தப்பட்ட அந்த தொழில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம், அதாவது அது ஆராய்ச்சி துறையாக இருந்திருக்கலாம் அல்லது ஃபிஷரிஸ் மீனவ துறையாக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது இந்த வாரம், கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது, அதிகமாக செலவுகளை இழுத்து விட்டு கொள்ளாமல் இருப்பது என்பது ரொம்ப நல்லது. அதே போன்று ரொம்ப லாங் பிரயாணங்களை தவிர்ப்பதும் மிக நல்லதாக அமையக்கூடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. எல்லா வாரமும் இல்லை, இந்த வாரம் ஸ்பெஷலாக நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வருவது, செவ்வாய்க்கிழமை முருகனை சேவித்து விட்டு வருவது என்பது, இந்த இரண்டும் முருகன் பெருமாள் சம்பந்தப்பட்ட இரண்டும் செய்து வருவது, செவ்வாய்க்கிழமையில் 5-9 சுற்றுக்கள் பிரதட்சணங்கள் வருவது என்பது நமக்கு இந்த வாரத்தை மேன்மை தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்களே,
இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் அதாவது நவம்பர் மாதத்தின் மூன்றாவது வாரமாக இருக்கக்கூடியது, பதினான்கிலிருந்து இருக்கக்கூடிய இந்த வாரம் நமக்கு ஓஹோன்னு இல்லை அப்படின்னாலுமே ரொம்ப மோசமாகவும் இல்லை, நிதானமாக நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. நம்ம எதை பேசினாலுமே ரொம்ப ஆழ்ந்து அளந்து பேசக்கூடியவர்களாக, எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கக்கூடியதாக இந்த வாரம் நமக்கு இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. தொழில் முன்னேற்றம் மட்டுமல்ல, எல்லா விதத்திலுமே ஒரு ஸ்லகிஷ்னஸ், ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஆனாலும் இந்த வாரம் அந்த மந்தத்தன்மை எங்கே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக, மந்தமாக இருந்தாலுமே அது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு, அல்லது தந்தை மகன் மகள் சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய உறவு என்பது மேம்படக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகச்சே கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது என்பது மிகவும் மேன்மை தரும். அவசரப்பட வேண்டாம், ஒரு பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா அவசரப்பட்டு ஒரு ஆட்டோவில் ஏறுவதோ அல்லது அவசரப்பட்டு டூ வீலர் எடுத்துன்னு போகிறதோ வேண்டாம், நிதானித்து செயல்படுங்கள், அது மேன்மையை தரக்கூடும். ஏன்னா அவசரம் என்பது சில துர்விஷயங்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாரம் எதிர்கொள்ளக்கூடியது அந்த மாதிரி இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது, வார்த்தையிலும் நிதானம் செயலிலும் நிதானமாக இருக்கக்கூடியது என்பது இந்த கடகராசிக்காரர்களை நமக்கு மிகவும் நல்லது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூமெண்ட் அதிகமாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது. அதே மாதிரி இடுப்பு வலி, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க இடுப்பு வலி அல்லது முதுகு பிடிப்பு முதுகு வலி அதை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும், அதை பார்த்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களே நமக்கு இது ஒரு மேன்மையை தரக்கூடிய வாரம். என பத்திலும் பதினொன்றிலும் எஸ்பெஷலி இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு வந்து, அதாவது பதினொன்று பன்னெண்டில் நமக்கு அமைந்து சூரியனுடைய சம்பந்தத்தோடு மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையானது ஐந்தாம் வீட்டை, நமக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் நம்முடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பதும், நம்முடைய அவருடைய ஏழாம் பார்வையாக நம்முடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பதும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாயனுடைய பார்வை என்பது ரொம்ப மிக மிக மேன்மையை தரக்கூடியது. அதனால் நமக்கு இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி நிலம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் குடித்தனம் பெயர்வதோ, நம்ம நினச்சது நடக்கக்கூடியதாக, சில பேர் குடித்தனம் பெயர்வதை இந்த வீட்டிலேருந்து எப்படாப்பா ரிலீஃப் கிடைக்கும்னு நினச்சிப்பாங்க, அப்படிப்பட்டவர்கள் ரிலீஃப் கிடைக்கக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதற்கடுத்தது தொழில் ஸ்தானம், நமக்கு தொழில் என்பது மேன்மையை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி இந்த நிலம் வீடு வாகனம் ஒரு ஒன்று வாங்கி இன்னொரு விற்பார்கள் இல்லை, ரீட்டைல் தொழில் அல்லது ஹோல்சேல் தொழில்னு சொல்லுவோம், அவர்களுக்கு இந்த வாரம் மிக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் போகிற இடத்துல நிதானித்து செயல்படுவது, சிந்தித்து செயல்படுவது, அவசரப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கும். சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சில சில உபாதைகள் வரலாம். அந்த உபாதைகள் பார்த்துக்கோங்க, தலைவலியோ அல்லது இடுப்பு சம்பந்தப்பட்ட வலியோ வயிறு சம்பந்தப்பட்டதோ அந்த உபாதைகள் வரலாம். அதை கொஞ்சம் மேன்மையாக சிந்தித்து செயல்பட்டு வேலை வேலைக்கு சாப்பிட்றது, டீ காஃபி சாப்பிட்றதுனாலும் அளவோடு சாப்பிடுவது, எப்படி இருந்தால் நமக்கு அந்த இந்த வாரமானது மேன்மையை தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, நம்ம எங்கேயாவது வெளியில் போச்சு தெய்வங்களை வணங்கி செல்வது, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியோ பெரியவர்களையோ அல்லது பெரிய படங்களையோ, நம்ம வீட்டில் படங்கள் வச்சுருப்போம், தாத்தா பாட்டி படங்கள் அல்லது அய்யனார் படம் அல்லது நம்ம ஊர் எல்லை தெய்வம் படம், இப்படி ஊர் காக்கும் தெய்வங்கள் நம்மை காப்பதற்காக அவர்களை வணங்கிவிட்டு செல்வது என்பது மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றத்தை தரும் என்று சொன்னால் மிகையாகாது. எப்படின்னா, ஏழாம் வீட்டில் குரு நமக்கு நினைச்சதை நடத்தக்கூடியதாக, இரண்டாம் வீட்டில் இருந்த தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்த சூரியனும் சுக்கிரனும் புதனும் மூன்றாம் வீட்டுக்கு செல்கிறார்கள். அதுவும் சந்திரனுடைய சேர்க்கை, சந்திரனுடைய பலம் நமக்கு இருக்கக்கூடியது. அந்த சந்திரனுடைய பலமும் சூரியன் புதன் சுக்கிரனுடைய பலமும் நமக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ரெண்டாம் வீட்டில் கேது இருந்தாலும் நம்முடைய ஏழாம் வீட்டில் இல்லை எட்டாம் வீட்டில் ராகு அமைந்திருக்கிறது. நம்முடைய பத்தாம் வீட்டில் செவ்வாய் அமைந்திருப்பதனால் பிஸ்னஸ் என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கும். அந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நம்முடைய இரண்டாம் வீட்டை செவ்வாய் பார்ப்பது அது ஒரு மேன்மையை தரக்கூடும். குரு நம்முடைய ஏழாம் வீட்டில் இருப்பதனால்
உறவுகள் மேம்படும். நம்முடைய சகோதர சகோதரத்துவம் ஆகட்டும், நண்பர்களாகட்டும், அதைவிட கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, இந்த சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு, அவர்களுக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமாக, நம்ம நினச்சது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரியம் சித்தியாகணும், அல்லது ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு இந்த வாரம் நமக்கு வந்து ஒரு கையெழுத்து போடணும், ஃபார்மில் கையெழுத்து போடணும், நிச்சயமாக நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், அதற்கு வணங்கு நாம் ஏற்கொண்ட எடுத்துக்கொண்ட பெரியவர்களையோ அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வங்களையோ வணங்கிவிட்டு அந்த காரியங்களில் ஒரு காரியத்தில் ஈடுபடுவது என்பதற்கு நிச்சயமாக மென்மையை தரும். அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானிச்சு, வாக்கிலும் செய்கைகளிலும் கொஞ்சம் நிதானித்து செய்வது என்பது நல்ல மேன்மையை தரக்கூடியதாக கன்னிராசிக்காரர்களாக நமக்கு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மிகவும் மேன்மையானதாக அமைந்திருக்கிறது. சில பேருக்கு சில சில உபாதைகள், அதாவது வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது நம்மை அறியாமல் நாம் சில சதை பிடிப்புகள் இருக்கலாம், ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது ஒன்று ரெண்டு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கலாம், அதையெல்லாம் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் ஒன்று ரெண்டு அதிகமாக இருக்கலாம், அதனால் அந்த மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக ஒழுங்காக வேளாவளிக்கு சாப்பிடுவது என்பது செய்திருந்தால் நிச்சயமாக இந்த வாரம் மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி வருதல், இஷ்ட தெய்வங்களை கட்டாயமாக வெள்ளிக்கிழமை சென்று 5 சுற்று அல்லது 8 சுற்று 5 மேல் பிரதட்சிணம் செய்து வணங்கி வருதல் என்பது மேன்மையை தரக்கூடும். துளாராசிக்காரர்களே, துளாராசிக்காரர்களுக்கு லக்ன, அதாவது நம்முடைய துளாராசியில் இருந்த சூரியன் 2 இடத்திற்கு செல்கிறார், அது நல்ல ரிலீஃபு. இதுவரைக்கும் ஒரு மாதிரி ஒரு அப்படியே ஸ்லக்கிஷாக போயிருந்த நம்ம வாழ்க்கை ஒரு ரிலீஃப், மேலே எழுந்து அமர்வதற்கான ஒரு நல்ல ரிலீஃபை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட ரிலீஃப்னா, கையில் பணம் புரளக்கூடிய வாரமாக இந்த வாரம் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். ஒரு இடத்துல வீடு வாங்கணும், மனை வாங்கணும் அப்படின்னா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு ஆப்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதே மாதிரி நம்முடைய மேலதிகாரிகளோ, நம்முடைய உயர் அதிகாரிகளோ, அல்லது நம்ம ஒரு இடத்துல தொழிலாளி முதலாளியாக இருந்தாலும் முதலாளியோ நம்மை கூட்டு கௌரவப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. திடீர்னு எதிர்பாராத ஒரு கௌரவம் நமக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடும். அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு, ஏன்னா இந்த தொழில் 7 வீட்டில் ராகு இருந்தாலுமே தொழில் என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக இந்த வாரம் சில இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில், நிலம் சம்பந்தப்பட்ட தொழில், கொஞ்சம் அது ரெண்டு தவிர டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், கரி நிலக்கரி சம்பந்தப்பட்டது, அல்லது மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் உலோகங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த தொழில்களில் இருப்பவர்கள் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதுவும் மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு செல்லணும் அப்படின்னு விசா அப்ளை பண்ணிருந்தாலோ, மற்ற ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. நம்முடைய தெய்வங்களை, நமக்கு பிடிச்ச தெய்வங்களை வணங்கி வருதல் என்பது ஏற்றத்தை தரக்கூடும். அதுவும் சூரியன் தனியாக இருக்கக்கூடியது, தனி சூரியன் நவகிரகத்தோடு சேர்ந்து இல்லாமல் தனி சூரியனை வணங்கி சேவித்து வருதல், அதற்கு ஒரு விளக்கேற்றி விட்டு வருதல் என்பது ஏற்றத்தை தரக்கூடும். விருச்சிகராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்கு 12 இருந்த சூரியன் புதன் சுக்கரன் நம்முடைய ராசிக்கு வர்றார், அதனால் பளிச்சுன்னு இருக்கும். இது வரைக்கும் நம்ம யார் கேட்டாலும் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது, நம்ம எங்கே போனாலுமே ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம், நண்பர்களை சந்திக்க போகிறோம், அல்லது ஒரு திருமணத்திற்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி தயங்கி தயங்கி யார் நம்மளை பார்ப்பாங்களோ, அல்லது நம்ம சகோதரர்கள் நமக்கு வந்துடக்கூடிய நண்பர்கள் அப்படி ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது மாதிரி நம்ம பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக, யாரிடமும் சென்று நாம் வாலண்டியராக பேசக்கூடிய சூழ்நிலையாக இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதுவும் மணி புரளக்கூடிய, கையில் பணம், காசு, துட்டு, மணின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக, ஒரு லோன் கேட்டால் கூட அதை அப்ளை பண்ணினா கூட அதற்கு சாங்ஷன் செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதுவும்
இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அது டக்குன்னு கிடைக்கக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது வியாபாரம், அல்லது ப்ரமோஷன், அல்லது நம்முடைய படிப்புக்கு வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு யாராக இருந்தாலும் அப்படி பண்ணியிருந்தோன்னா நமக்கு கையில் சில சமயத்தில் வரல அப்படின்னாலும் பேக்ரவுண்டில் அந்த ஒரு நல்ல ஒரு காதல் அந்த நிகழ்ச்சி விழுந்துடும். அடுத்த வாரம் நமக்கு கையில் வரும், ஆனால் இந்த வாரமே அது ஒரு நல்ல ஒரு செய்தி வரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மருத்துவ செலவுகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் அதிகமாகும், உபாதைகள் அதிகமாகும். மருத்துவ செலவுகளுக்கு தனியாக இருக்குது சூரியன் இல்லாமல் ராகுவும் கேதுவும் சூரியன் இருக்கிறதுனாலையும் சில மருத்துவ செலவுகள், நமக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். சாதாரணமாகவே இந்த நவம்பர் மாதம் வந்து மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனாலே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கும். சளி ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட செலவுகள், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தனுராசிக்காரர்களுக்கு இப்போயே சொல்லிடுறேன், ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, நீங்கள் நவகிரகத்தை நிச்சயமாக வெள்ளிக்கிழமையில் ஒரு 5-9 சுற்றி வர்றதுங்கிறது நிச்சயமாக நம்ம நினைச்ச காரியம் நடக்கக்கூடியதாக இருக்கும். நவகிரகம் 9 கிரகம் இருக்கக்கூடியது சுற்றி வரணும், பிரதட்சிணம் வரணும், 5-9 பிரதட்சிணம் வரலாம். அதே மாதிரி முடிஞ்சால் வியாழக்கிழமையில் சிவன் வழிபட்டு வருதல், சிவனை சென்று லிங்கோத்பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை வழிபட்டு வருதல், அல்லது எனக்கு நரசிம்மரை பிடிக்கும்னா வியாழக்கிழமையில் நரசிம்மரை வழிபட்டு வருதல், அது தவிர நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் அல்லது குலதெய்வத்தை வழிபட்டு வருது என்பது இந்த வாரத்தை, இந்த நவம்பருடைய 3வது வாரத்தை, 14-20 இருக்கக்கூடிய வாரத்தை நமக்கு மேன்மையாக தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது தனுராசிக்காரர்களுக்கு. அதுவும் சிலருக்கு கொஞ்சம் போன இடத்துல எல்லாம் என்னமோ தடங்கிட்டே போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அதுவும் இந்த இயலிசை நாடகம் அல்லது சின்னத்திரை பெரியத்திரை இருப்பவர்களுக்கு சிறு சங்கடங்கள் வரலாம், தடங்கள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவலைப்படாதீங்க, ஏன்னா இந்த ஒரு வாரம் போச்சுன்னா வாழ்க்கை இந்த ஒரு வாரத்தில் முடிஞ்சு போகக்கூடியது இல்லை. அதனால் அடுத்த 2-3 வாரங்கள் நமக்கு மேன்மையை தரக்கூடும். அதனால் கவலையப்பட வேண்டாம். சனி தனு மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போய்டுறதுனால சலை கடைசி நிமிஷத்தில் நமக்கு ஏற்றத்தை தருவார். இந்த வாரம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எந்த தொழிலில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக போகிறதேன்னு நினச்சி மனசை வருத வேண்டாம், எல்லாமே சரியாயிடும். குலதெய்வம் நம்முடைய இஷ்டதெய்வம் நம்மை மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே சமயத்தில் சில சின்ன சின்ன மருத்துவ செலவுகளையும் பார்த்துக்கோங்க. என்ன மருத்துவ செலவுகள் அப்படின்னா, சில பேருக்கு பிபியினால் செஸ்ட் பெயின் வரலாம், அந்த ஒரு மாதிரி ஒரு மூட்டு வலி, அந்த வலிகள் வரலாம், அந்த வாயு சம்பந்தப்பட்டவைகள் வலிகள் வரலாம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. என்ன ஏற்றம் அப்படின்னா, ஒன்று முதல்ல இந்த 3வது வாரம் நவம்பருடைய 14-20 இருக்கக்கூடிய வாரம் என்ன, நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு 11 சூரியனும் புதனும் வர, அதுவும் அந்த சூரியனும் புதனும் செவ்வாயினுடைய வீட்டுக்கு வரதுனால பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதை நினைக்கிறோமோ மகர ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய பிஸ்னஸ், அதுவும் இந்த வாங்கி விற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, ரீட்டைல் அல்லது ஹோல்சேல் அப்படின்னு, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வாரம் மிக மிக மேன்மையை தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கும், சந்தேகமே வேண்டாம். நினச்ச இடத்துலேருந்து எதிர்பாராத இடத்துலேருந்து நமக்கு நட்பு வரக்கூடும், எதிர்பாராத இடத்துலேருந்து நமக்கு வரவுகள், அதாவது ஒரு இடத்துக்கு ஹோல்சேல் போகிறோம், நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 2 அங்கேருந்து அவங்க நமக்கு வந்து பணம் வரவே இல்லை அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் நிறைய நிற்கிறதுன்னா இந்த வாரம் நிச்சயமாக அந்த அவுட்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணிடுவாங்க. நமக்கு நிறைய வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. சில உபாதைகளையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சாதாரணமாக இது நவம்பர் மாதம் 2வது வாரம், நம்ம சாதாரணமாக திங்க் பண்ணாலே மழைக்காலம், அதனால் சளி ஜலதோஷம் தலைவலி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும், அதையும் நம்ம எதிர்கொள்ளணும். அது தவிர அதிகமாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது என்பது ரொம்ப தள்ளது. வேறு வழியே இல்லை அப்படின்னா காரில் போகிறதோ இல்லை பஸ்ஸில் போகிறதோ அந்த மாதிரி போகிறதில் பார்த்துக்கோங்க. 2-வீலர் இல்லாமல் காரு அல்லது பஸ்ஸில் போகுது எடுத்துக்கொள்ளுங்கள், அது வந்து நமக்கு மேன்மையை தரக்கூடும்.
தனி சனீஸ்வர நேஷன்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது சனிக்கிழமையில் தனியாக இருக்கக்கூடிய நவகிரகத்தோடு கூட இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனை ஒரு 8 பிரதட்சிணம் வருதல் என்பது மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசிக்காரர்களே, நமக்கு 2வது ஏழரை வரக்கூடும் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா நம்ம மாத பலன்கள் பார்க்குறோம், அந்த மாத பலன்களை பார்த்தோம். வருட பலன்கள் பார்க்க போகிறோம். 2023 வருட பலன்களை நம்ம பார்த்துட்டுருக்கோம். சனியினுடைய பெயர்ச்சி வருது, அந்த சனியினுடைய பெயர்ச்சியை நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஏழநாட்சி நமக்கு வரதேன்னு கவலைப்படாதீங்க. இது ஏன் கவலைப்படாதீங்கன்னு சொன்னோன்னா, இந்த வாரம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று, சனி தன்னுடைய மகரம் என்ற சொந்த வீட்டிலிருந்து தான் கும்பம் என்ற சொந்த வீட்டிற்கு வரப்போகிறார். அதுவும் முதல் இரண்டரை அவருக்கு முடிந்து இப்போது பாதியில் நின்றுருக்கார். அவர் நமக்கு நல்லதையே தரக்கூடியவராக, ஏன்னா நாம் இந்த வார பலன்கள் பார்க்குறது அப்படிங்கிறது மெதுட பொதுவாக சூரியனையும் சந்திரனை மீது தான் மாத பலன் பார்க்கணும். மாத பலன்கள் வேறு, வருட பலன்கள் வேறு, பெயர்ச்சி பலன்கள் வேறு, ஒன்று ஒவ்வொரு விதமான ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். இந்த வார பலன்கள் சூரியனையும் சந்திரனை பொதுவாக வைத்து, அவர்களுடைய இருக்கை வைத்து, அவர்களுடைய சம்பந்தம் எங்கே பார்க்குறார்கள், யார் அவர்களை பார்க்கிறார்கள், அந்த வீட்டை பார்க்கறத வச்சு தான் அந்த வார பலனை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நவம்பருடைய 3வது வாரம் என்றது ஏற்றத்தை தரக்கூடியதாக, மிகவும் நல்ல செய்திகள் வரக்கூடியதாக. உதாரணத்திற்கு நம்ம நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், இதுவரைக்கும் கொஞ்சம் முறைச்சிட்டு போனவங்க கூட திரும்பி பார்க்கக்கூடிய ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதற்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, எல்லா விதமான பிஸ்னஸும் 20% எதிர்பார்த்த இடத்துல நிச்சயமாக ஒரு 10-12% அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும். அதாவது நம்ம 100 ரூபா வைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு 120 ரூபா வைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நிச்சயமாக நஷ்டத்துக்கு போகாது, ஆனால் கொஞ்சம் லாபத்தில் கொஞ்சம் குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அடுத்தது இந்த 3வது இடத்தில் ராகு இருக்கிறது, 3வது இடத்தில் ராகு இல்லை, 9வது இடத்தில் கேது இருப்பதனால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில். சனி 12 நம்முடைய வீட்டுக்கு வரார் அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து. 12 சனி இருப்பதனாலும் மினரல்ஸ், மெட்டல், அந்த உலோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் ஸ்லகிஷாக இருக்கும். கவலைப்படாதீங்க, அடுத்து வரக்கூடிய 2-1 வாரங்கள் மாதங்கள் நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் இருந்தது இந்த ஒரு வாரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வியாபாரமும் நன்றாக இருக்கும் அப்படின்னு இல்லை, அதற்காக மோசமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சாதாரணமான ஒரு வாரமாக இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் நமக்கு அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி நம்ம சூரியனை சென்று வணங்கி வருதல், நவகிரகத்தில் சூரியனுக்கு விளக்கேற்றி வருதல் என்பது மேன்மையை தரக்கூடியதாக இந்த வாரம் நமக்கு அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் வாரம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 8 சூரியனும் சுக்கரனும் புதனும் 9 வருகிறார்கள், அதுவும் செவ்வாயனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். செவ்வாயனுடைய வீட்டிற்கு சூரியன் புதன் சுக்கரன் வருவது அது நம்முடைய 9வது வீடு என்பதனால் மிக மிக மேன்மையை தரக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்துக்கு நமக்கு இது வரைக்கும் இருந்த அனைத்து, அதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு கடன் கேட்டால் கூட 2-3 வாரமாக கிடைக்கல, இந்த வாரம் போய் கேட்டால் கடன் கேட்டால் கூட கிடச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் நினச்சது நடக்கக்கூடிய வாரமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த 3வது வாரம் நவம்பர் 3வது வாரம் அமைந்திருக்கிறது என்பது சிறிதும் சந்தேகம் வேண்டாம். மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக இந்த அமைந்திருக்கிறது. ஒரு படிப்புக்காக வெளிநாடு போனோம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம், விசா கிடைக்கல, வேறு பிஸ்னஸுக்காக விசா கிடைக்கல அப்படின்னு நினச்சாலும் டூரிசம் போகக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக, அதற்கு வழிகோலக்கூடியதாக. நம்ம ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் டூர் போகிறதுக்கு இந்த மாதம் நம்ம எச்சரிக்கையாக முன்னாடியே பிளான் பண்ணினோம்னா அதற்கு நமக்கு பலனை தரக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மெடிக்கல் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் அந்த மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் இந்த வாரம் மிக 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 மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சின்னத்திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்தாலும் சரி நல்லதொரு மேன்மை, கையில் பணம் புழங்கக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடும், அதையும் நாம் எதிர்பார்த்து நிச்சயமாக பார்ப்போம். கண்ணில் உபாதைகள் வரும், ஜலதோஷம் வரும், மூக்கு காது கண் சம்பந்தப்பட்டது, எஸ்பெஷலி கண் சம்பந்தப்பட்ட உபாதை, அதை நாம் நிச்சயமாக அவாய்ட் பண்ணவே வேண்டாம். அந்த மருத்துவ செலவையும் செய்து விடுவது என்பது மிகவும் நல்லது. ஏன்னா நம்ம செய்யலை அப்படின்னாலும் எப்படியும் அந்த பணம் செலவழியத்தான் போயிடுது, அதனால் அந்த மருத்துவ செலவை செய்து நம்மை நாம் மேம்படுத்தி கொள்வோம். இன்னொன்று, எந்த இடத்துல குரு தட்சிணாமூர்த்தி இருக்காரோ அல்லது சிவன்,
லிங்கோத்பவராக இருக்காளோ அல்லது பெருமாள் முருகன் இருக்கக்கூடிய இடங்கள், நமக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அந்த தெய்வத்தை வணங்கி வருதல். எந்த கிழமைனா சனிக்கிழமையில் வணங்கி வருதல். இஷ்ட தெய்வத்தை சனிக்கிழமையில் வணங்குதல் என்பது மேன்மையை தரக்கூடியதாக மீனராசிக்காரர்களாகிய நமக்கு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அடுத்தது நமக்கு 2023 வருட பலன்கள் இருக்குது, சனி பெயர்ச்சி பலன்கள் இருக்குது. எல்லா பலனையும் பாருங்கள். இன்னொன்று, ஒவ்வொரு வித்தியாசமான டைமென்ஷனில் இருக்கிறது. அதனால் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணலன்னா இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்களும் இருக்குது. இந்த வருட பலன்கள் இருக்குது, விசேஷமான வருட பலன்கள் 2023 நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதையும் பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.